கண்ணாடி மேல குடத்தை வீசி உடைக்கிறியா? யார் நீ? ரவுடி ராணிடா. நல்ல இல்ல பொறுக்கி பொண்ணமான்னு வச்சுக்க. இந்த டேங்கர் யாருது தெரிஞ்சதா? இந்த டேங்கர் ராஜதானி பில்டர்ஸ் காரங்களதுன்னு தெரியும். ஆனா அதோட தண்ணி எங்க காலேஜ் ஜனங்களதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். இத்தனை பேருக்கு வர வேண்டிய தண்ணி அநியாயமா கட்டிட்டு இருக்கிற பங்களாவுக்கு எடுத்துட்டு போறீங்க. மரியாதையா டேங்கர்ஸ் எல்லாம் எங்க காலனி கற்பிடு. அனுப்பாட்டி போனா இதுல சத்தம் கேக்குது இல்ல? இந்த சத்தம் மூஞ்சி மேல கேக்கும். சரி கம பத நிசா டேய். என்ன இது? உங்க தாத்தா விட்டு ரோடு நினைச்சீங்களா? என்ன இங்க கலட்டா? அது இல்ல சார். நீ யாரு? இவங்களுக்கு எல்லாம் லீடரா? இப்போ உங்க கண்ணுக்கு நான் லீடரா தெரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த பொண்ணு ரொம்ப திமிரா பேசுது சார். போலீஸ்ங்கற கௌரவம் இல்லாம. லெட் அஸ் ஸ்பீக். நீ சொல்லுமா சார். இந்த டேங்க் தண்ணி எல்லாம் எங்க காலனிக்கு வரணும். ஆனா ராஜதானி பில்டர்ஸ் ரவுடிகள வச்சு மிரட்டி தண்ணி எல்லாம் கொண்டு போயிடுறாங்க சார். ரவுடிங்களா? வேற அர்த்தம். நேர ஓடி போயிட்டாங்க. நான் தான் உதைச்சேன். அப்ப எங்களுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. டிஐஜி வாழ்க வாழ்க. எஸ் ஐ ஒய்ஹ டிஐஜி எஸ் ஐ ஒய்ஹ. தோழர்களே டேங்கர்ஸ்ல திருப்புங்க. வாங்க போலாம். தேங்க்யூ சார். போலீஸ பார்த்தா கோயில தெய்வத்தை பார்த்த மாதிரி ஜனங்க கும்பிடுனையா? கோயில் முன்னால பிச்சைக்காரங்களை பார்த்து அசிங்கப்படாம நடந்து கூடாது. ஒன்ஸ் மோர் சொல்லு. ஒன்ஸ் மோர் சார். போலீஸ பார்த்தா கோயில தெய்வத்தை பார்த்த மாதிரி ஜனங்க கும்பிடுனையா? அதை விட்டுட்டு கோயில் முன்னால பிச்சைக்காரங்களை பார்த்து அசிங்கப்படாத மாதிரி நடந்துக்க கூடாது சார்.
சுப்பிரமணிய சார் வந்துட்டேன் மேடம். விவசாயிகளுக்கு பட்டுவாடை அமௌண்ட் ரிசர்வ் பேங்க்ல இது வந்துருச்சுல? வந்துருச்சுங்க. பிற லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணலையே? கரண்ட் போயிடுச்சு, கம்ப்யூட்டர் வேலை செய்யல. வந்த உடனே தேவையில்ல, நான் சொல்றேன் எழுதிக்கங்க. 500 ருபீஸ் பண்டில் 742, 100 ருபீஸ் பண்டில் 1165. என்னங்க பாக்குறீங்க, எழுதிக்கங்க. 50 ருபீஸ் பண்டில் 5642, 20 ருபீஸ் பண்டில் 7187, 10 ருபீஸ் பண்டில் 3147. கரண்ட் வந்துருச்சுமா? ஒரு வாட்டி கம்ப்யூட்டர்லயும் வெரிஃபை பண்ணிக்கிட்டு சந்தேகமா இருந்தா செக் பண்ணிக்கங்க. அம்மா அம்மா, அட பெரியவர் என்னங்க இது? வயசுல மட்டும் தான் நான் பெரியவம்மா. அம்மா, நீங்க கணிதம் மேத சகுந்தலா வயித்துல பிறக்க வேண்டியவங்க. கம்ப்யூட்டர் கூட நீங்க சொன்ன எங்களையே காமிக்குது. இனி நான் இந்த தமிழ்நாட்டுல கரண்டையே நம்ப போறது இல்ல. போகட்டும், கரண்ட் எத்தனை வாட்டி வேணாலும் போகட்டும், நான் மட்டும் உங்க மூளையத்தான் நம்புவேன். அடி, பயங்கரமான அடி, நெத்தி அடி, அடி. முருகேசன் சார், பேங்க்குக்கு லேட்டா வர்றதோட கூட சினிமா கதை சொல்லி மத்த வழி எதுக்கு எடுக்கறீங்க? சினிமா கதை இல்லம்மா, ரியல் ஸ்டோரி தான். திருவான்மியூர்ல இருந்து அடையார் வரைக்கும் ஒரே டிராபிக் ஜாம். எதனால? உங்க தங்கச்சி துர்கா இருக்காங்களே, அந்த மாதம் ஃபைட்டிங். ராஜதானி பில்டர்ஸ் ரவுடிங்களோட ஒரே பயங்கரமான சண்டை. செமாடி. பாட்டிமா பாட்டிமா. என்னடி அவங்க? யாரு? துர்கா. அவ இன்னும் வரலையே. உள்ள தூங்கிட்டு இருக்கா. நான் சொன்ன சொல்லாத, என்ன உதப்பா. நீ சொன்னே நான் சொல்ல மாட்டேன். சிரிப்பட வேண்டியிருக்கு, வெக்கம் இல்லாம. எங்க போனாவ? நான் இங்கதான் இருக்கேன். உன்ன இரு வர. ஐயோ, நில்லடி கம்பிங்க, நில்லடினா நிக்க போறே இல்லையா? மம்மி மம்மி, சித்தியா அடிக்காத மம்மி. ஒரு கிழக்கு தண்ணியில் வர விஷயம் எல்லாம் இன்னைக்கு அவளுக்கு சோறு போடாது. செத்தாலும் நான் போட மாட்டேன். உன்னையவா நம்புவா? சாப்பிட்டிருப்பா? என்னடி தின்னு பசி பசின்னு துடிச்ச, இப்ப சோறு குடுக்கறப்ப ஊகம் ஆகாங்கற. தின்னுமா தின்னடி, என் ராசாத்தி இல்ல தின்னு. சின்ன பொண்ணு இல்ல, பசி தாங்காதுன்னு. சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணுனா சின்ன பொண்ணாதான் இருக்கணும். நீ தகராறு பண்ணாத ராஜதானி பில்டர்ஸ் ஆளுங்க எவ்வளவு ஆபத்தான உங்க தெரியுமா? நான் வீட்டுலதான் கிளாவர் ரெண்டு, வெளியே இஸ்பெட்டாஸ் எல்லாரும் இல்லத்தரசிய விரும்புவாங்களே தவிர இஸ்பெட்டாஸ் இல்ல. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்துருவேண்டி. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு என் மேல ஆணையா சொல்ல? பாட்டி மேல ஆணை செய்ய மாட்டேன். நான் போனா பரவாயில்ல. ஒண்ணும் பரவாயில்ல, 80 வயசு ஆயிடுச்சுல. புக்கலா புக்கபுல்லா லைலா, ஓ லைலா. டேய் அசோகா, எந்த இட்லி பாபா அரைக்க வச்சிட்டு நீ உள்ள என்னடா தனிமையில இனிம காட்டுற? என் போட்டோ சுந்தரியோட பேசுறேடா. ஓ லவ் அந்த டார்க் ரூம்ல கழுவாப, அவகிட்ட டைரக்டா சொல்லி தொலைக்கலாம்ல. டார்க் ரூம்ல அவ பிலிம் டெவலப் ஆகும்போது என் இதயத்துல லவ் டெவலப் ஆகுதுடா. ஓ லவ் ஒன்வேடா நண்பா. தற்சமயம் ரன்வேல இருக்கு. எந்த ரன்வேயோ? இப்ப 5 மாசம் வாடகை பாக்கிக்காக 51வது தடவையாக நம்ம ஹவுஸ் ஓனர் காக்காயா கத்திக்கிட்டு ஹைவேல வந்துகிட்டு இருப்பா. ஐயோ அம்மாடியா, ஐயோ என்ன இப்படி தொடர்றதே? அம்மாடியா, ஐயோ என்ன இது கடவுளே, சிங்கமே என்ன பார்த்து பயப்படும் போது இந்த நாய் என்ன இப்படி தொடர்றதே? ஐயோ டேய் சந்திரா. அப்பா வந்துட்டா கிடக்காரு. டேய் சந்திரா. யாரும் வீட்டுக்குள்ள? யாரும் இல்லப்பா. யாரும் இல்லையா? யாரும் இல்லாட்டி போனா என்ன செய்யறது? யாரும் இல்லையா? யாரும் இல்லாட்டி போனா உள்ள இருந்து எப்படி குரல் வரும்? டேய் சந்திரா, உன் விஷயம் எனக்கு தெரியும்டா.
யாரப்பானே? பக்கத்து வீட்டு வேலைக்கார பொண்ணு. யாரும் இல்லாத சமயத்துல மாவு அரைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு மாவு அரைக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சைஸ்ல தொலைதொலையா வடை பண்ண போறேன். உனக்கு எத்தனை வேணும்? நீ பக்கத்து வீட்டு வேலைக்காரியா? மாவு அரைக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆமா, என்ன என்ன மாங்காய் மடையன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாய் துரத்ததுன்றதுக்காக என்ன அவ்வளவு கேவலமா நினைக்கிறேன் நீ? குட் மார்னிங் சார். பெரிய ஆளு சார் நீங்க. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்களே. என்ன சார் டாக்கு எப்படி நீட்டுறீங்க? நாய் பிடிக்கிடுச்சா? கொண்டு வர ஆஸ்கர். கொடவை தூக்கி மண்டையில போட்டு சேர்த்துருவேன். என்னையா நீ அஞ்சு மாசமா வாடகை கொடுக்காம, எட்டு நாளைக்கு முந்தைய கொடுக்கறேன்னு சொல்லி பத்து நாளா கொடுக்காம, எக்ஸ்ட்ரா டூ டேஸ் ஆகி வந்திருக்கேன், இன்னும் கொடுக்காம இப்படியே நின்றுகிட்டு இருந்தா எப்படி? உனக்கு பனியன் வேணும், பெல்ட் வேணும், ஜீன்ஸ் பேண்ட் வேணும், ஆனா வாடகை மட்டும் உன்னால கொடுக்க முடியாது. அம்மாடியோ போட்டோ பார்த்து ஞாபகம் வந்தது. வீட்டுல உங்க முழு உருவ போட்டோ இருக்கா? என்கிட்ட முழு உருவ போட்டோவும் இல்ல, முக்கா உருவ போட்டோவும் இல்ல. இல்லையா? நான் எடுக்கிறேன் வாங்க. தேவையில்லை. ஃப்ரீயா எடுக்கிறேன் சார். ஃப்ரீயா? அப்ப எடு. இப்படி அழகா இருக்கீங்க. பாபுட்டி சார், போட்டோங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் சார். ஒருவேளை நாளைக்கோ மறுநாளோ ஆக்சிடென்ட்ல உங்க கையோ காலம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க போட்டோல உள்ள உங்க ஒரிஜினல் கைகால பார்த்து அனுதப்படலாம். ஒருவேளை ஆக்சிடென்ட்ல நீங்களே போயிட்டீங்க, நல்ல வேளை நீங்க போய் தொலைஞ்சீங்களேன்னு உங்க போட்டோ பார்த்து நாங்க அனுதப்படலாம். எப்படி? எவ்வளவு நல்ல ஐடியா கொடுத்தடா. தேங்க்யூ. நான் செத்து போனா என் பணத்தை ஏப்ப உள்ள பாத்தீங்களா? அடே, உங்களை வெட்டிடுவேன்டா, உங்களை கொண்டுடுவா. செத்து போனவங்களுக்கு மாலை போறதுக்காக போட்டோ எடுக்கிறது உங்களுக்கு நான் என்னடா கொடுமை செஞ்சேன்? அஞ்சு மாசமா அலையறேன்டா. என் பணத்தை கூட, என் பணத்தை கூட, என் பணத்தை கூட. அவசரப்படாதீங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னடா பாரத நாட்டு வீரகுமாரன் கனகராஜன் கதையை, கனகராஜன் கதையை, பில்டிங் கான்ட்ராக்டரின் கதையை, பில்டிங் கான்ட்ராக்டரின் கதையை, நல்ல கான்ட்ராக்டரின் கதையை. அவன் எங்க பிரதர்? ஐயா கூப்பிடுறாரு. வா பிரதர், வா வா. இவனை போய் பிரதர் சொல்றீங்களே, ரவுடி வடுவா? ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தின்னு தின்னு. இது நாய் பிஸ்கட் சார். நாய் பிஸ்கட்னு தெரிஞ்சே தந்தம் பிரதர். உனக்கு விசுவாசம் குறைஞ்சு போனதால மாதர்மன்ற சிஸ்டர்ஸ் கையால உத வாங்கி தப்பி ஓடி வந்திருக்கு. எங்கிட்ட உனக்கு விசுவாசம் இருந்திருந்தா எனக்காக உயிருக்கு துணிஞ்சு போராடிட்டு வந்திருப்ப. இந்த வளையல போட்டுக்க போலீஸ் பிரதர். சார் போட்டுக்க. போட்டுக்கறியா இல்லையா? சாரி சார், அந்த சமயத்துல டிஜி அங்க வந்துட்டாரு, இல்லைன்னா அவங்க எல்லாரையும் பிடிச்சு உள்ள போட்டிருப்பேன். இந்த வாட்டி விடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சு. அண்ணா உனக்கு போன், பேங்க் மேனேஜர். இதுல 1.5 கோடி இருக்கு சார். எந்த கணக்குல எழுத சொல்றீங்க? இது சீக்ரெட் அக்கௌண்ட், நீங்க போங்க. சரி. கனகராஜ் சார், 21ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா தந்துடுவீங்களா? என்னங்க இது? லாஸ்ட் டைம் பேங்க்ல இருந்து எடுத்த 4 கோடி ரூபாய் 4 நாள்ல திருப்பி தந்துட்டார் இல்லீங்களா? அஞ்சு மாசமா வாடகை தராம என் மேல நாய விடுறீங்களா? ஐயோ சார், எங்களை இந்த மாதிரி காலி பண்ண வைக்கிறீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒரு 2 நாள் டைம் கொடுக்க சார். 2 நாள் இல்லடா, 2 நிமிஷம் கூட கிடையாது. உங்க போலி வேசல என்கிட்ட நடக்காது. என்ன யாருன்னு நினைச்ச? டேய், இத பத்தியா 5000 ரவுடிகளுக்கு கொடுத்து தக்கு 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 தக்குன்னு மிதிக்க வைப்பேன். பாபுட்டி சார், உன் வீட்டு ட்ரைனேஜ் அடப்பட்டு நாத்தம் எடுக்க என் காலை வாரிட்டியாடா. பாபுட்டி சார், எங்களை மன்னிச்சிருக்க சார். மன்னிக்கணும்னு இப்படியாடா கேக்குறது? யாராவது பார்த்தா மூஞ்சி மேல மூஞ்சி வச்சு கொஞ்சம்தான் நினைப்பாங்க. பாபுட்டி சார், நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும் சார். நீ முதல்ல என்னை எழுப்பி விடு, அப்புறம் வழி காட்டுறேன். ஓகே, எழுதிருக்க. எழுதிருச்சு, இந்த தொப்பிய போட்டுருக்க. எங்களுக்கு வழி காட்டுக்க சார், எங்களுக்கு வழி காட்டுக்க சார். எர்ற கையா, உன் வழி அங்க இருக்கு. போங்கடா. இரே, இது என்ன சோதனை? போடா.
மாமுண்டி வேலை ஆயிடுச்சுல பணத்தை எடு. கொடுக்கறன் தம்பி, அவசரப்படுறிய? ஆளு புதுசா? ஐயோ பணத்தை காணுமே. உள்ள ஒரு பெரிய பங்களா இருக்கணும். அந்த பங்களாவுக்கு பக்கத்துல அவுட் ஹவுஸ் இருக்கணும். அந்த அவுட் ஹவுஸ பாத்துக்கிட்டு ஒரு பூவு பொட்டு இருக்கணும். அவ பூவு நான் பொட்டு, பூவு பொட்டு. அப்பா, பூவையும் பொட்டையும் பார்க்கலாம் நினைச்சா புயலும் வெள்ளமும் அடிக்குது. ஐயோ, யாருங்க நீங்க? படிபேகலையே, பிச்சை போடு, அச்சய பாத்திரம் இருக்கு. ஐயோ அப்பா, ஐயோ என்னங்க தேடுறீங்க? நீ சிரிச்ச இல்லையா? முத்துக்கள் உதிர்ச்சான் பாக்குற. இன்னொரு வாட்டி சரி, முத்துக்களை பாக்கெட்ல போட்டுக்கிறேன். யாரம்மா அது? யார் அந்த பேஸ் வாய்ஸ்? ஓ டாடியா? இல்ல பாட்டிமா. அப்படியா? வடக்க பாட்டியம்மா? யார்ப்பா நீ? நான் யாரம்மா? அந்த அவுட் ஹவுஸ் வாடகை கொடுக்குறீங்களா? கொடுக்கறேன், டிபேச்சருக்கு மட்டும் இல்ல. அப்பா, நாங்க டிபேச்சர்ஸ் இல்ல, பேச்சுலர்ஸ். டிபேச்சர்ஸ் டா டிடிக்கி டிக்கி, பேச்சுலர்ஸ் டா பிரம்மச்சாரிகள். அதெல்லாம் எனக்கு தெரியாதயா, புருஷ பொண்டாட்டிக்கு நான் கொடுக்கறேன். அப்பா, ஐயோ 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 ஐயோ, அப் ஆஹா, இப் இஹி உப் உஹு, அவ்வா. பாட்டிமா, போரா சிக்ஸா? போரன்னு தான் நினைக்கிறேன். போரா? இது போர் இல்ல தாயே, நீ அடிச்ச அடி பவுண்டரி லைனையும் தாண்டி கமெண்ட்ரி பாக்ஸையே தாக்கிடுச்சு. இது நிச்சயம் சிக்ஸர் தான் தாயே. ஏ மூணாவது பேத்தி துர்கா ஹேண்டும் பவுலும் ரெண்டு ஸ்பீடு தான். போடா. டேய், என் போட்டோ சுந்தரிடா. கர்ணன் மாதிரி நான் அடிபட்டு தாத்தி கிடக்குறேன், உனக்கு போட்டோ சுந்தரி இருக்கேடா? உதைக்கிறடா. பணத்து கூடா. பாட்டிமா, நீங்க உங்க வீடு அந்த கார்டன் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த கிரிக்கெட் பிடிக்கல. அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. துரியோதனா, நாளைக்கே என் ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன். இந்தாங்க அட்வான்ஸ், வரேங்க. பாட்டிமா அவங்க வந்துட்டாங்க. வணக்கம் பாட்டிமா. வணக்கம். இவ என் மனைவி. வணக்கம் பாட்டிமா. வணக்கம். அவரு வரலையா? அதான் நான் வந்திருக்கேன். பாரு தம்பி, இந்த பொண்ணு அன்னைக்கு உன் கூட மீசியோட வந்தானே, அவன் ஜாடையா இருக்க? அவன் என் மச்சாங்க, ரெட்ட பிறவங்க. உன் பேரு என்னடி? நீலவேணி. உன் பேர் என்னக்கா? அதனடி அக்கா, செல்லமா அண்ணின்னு கூப்பிடு. நமக்குள்ள வித்தியாசம் என்னடி இருக்கு? நீலவேணி, அந்த பொண்ணுக்கு வீட்டை காட்டு. வாண்டி வீட்டை காட்டுறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். என் பேர் அசோக், ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபர். வெரி குட். உங்க வீட்ல வாடகை இருக்கு? வீட்ல இல்ல, அவுட் ஹவுஸ்ல. உங்களை ரோட்ல ஃபைட்டிங்ல பார்த்தேன், அதுல இருந்து உங்க மேல எனக்கு ஒரு விருப்பம். கல்யாணமானவங்க பொண்டாட்டிங்களை விரும்பணும், மத்த பொண்ணுங்களை இல்லை.